இங்க ஒரு மூணு டீம் வந்து ஒரே ஷிப்யார்டை நோக்கி போயிட்டு இருக்கு. டீம்பர் ஃபோர், டீம்பர் எயிட் அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீம்பர் ஃபைவ் இருக்கிறாங்க. அதாவது ஜல்லிக்கட்டு டீம், நெக் பிரேக்கர்ஸ், சாரி ஜல்லிக்கட்டு டீம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஇ ஸ்போர்ட்ஸ் அண்ட் தென் டீம்பர் ஃபோர் ஜாலி கில்லர்ஸ். ஸோ இந்த மாதிரி மூணு டீமுக்கு இதாக போயிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே சிக்ஸ் டீம்பர் சிக்ஸ் நெக் பிரேக்கர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு நாலு டீம் கிட்ட இந்த பொசிஷன் இருக்கு. டீம்பர் எயிட் நீங்கள் பார்க்கலாம், பிரிஞ்சு போயிருக்காங்க. டிஇ ஸ்போர்ட்ஸ் ஒரு சூப்பரான அட்டாக் டீம், எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி அப்படியே பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இங்கே கண்டிப்பாக வந்து ஒரு ஏகப்பட்ட ஒரு டெட் பாடிஸ் விழப்போகுது, அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. அது மட்டும் தெளிவாக தெரியுது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீம்பர் த்ரீ வேறு இருக்காங்க, டீம்பர் ஃபோர் அப்படியே பேக் அடிக்கிறாங்க. ஜாலி கில்லர்ஸ் வந்து நேராக ஜல்லிக்கட்டு டீம் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒர்ஸ்ட் சினாரியோ தான் இங்கே இங்கே இறங்கியிருக்க டீம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒர்ஸ்ட் சீனாக தான் இருக்க போகுது. இது சொல்ல போனால் ரொம்பவே கஷ்டம்தான். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாப்போம் பொறுத்திருந்து. அண்ட் நிறைய இடத்துல ஹிட்டு விடுது, யாரை பார்க்கறதுன்னு ஆக்சுவலாக தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரே இடத்துல இருக்கிறப்போ வந்து யாரை பார்க்கறதே தெரியல. ஓ, ஜேகே ப்ரொஃபஸர் ஜல்லிக்கட்டு டீமில் ப்ரொஃபஸருக்கு நல்லா அடி விழுது. பட் ஆனால் பெர்லின் நான் நாக் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஐஜிபிஎல் டீம் வந்து ரொம்ப க்ளீனாக வந்து லூட் அடிச்சிட்டு இருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில். ஸோ இந்த நாலு பேரும் தனித்தனியாக இறங்கினாலும் டிஇ ஸ்போர்ட்ஸில் ஆல்ரெடி ரெண்டு கில் எடுத்து நாலு பேரும் அலைவாக இருக்காங்க. சீரியஸ்லி வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ஸ்குவாடு தான். ஏன்னா நாலு பேரும் வந்து ஸ்டில் அலைவாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து உண்மையிலேயே வேறு லெவல் தான். டி ரோஷன் அனந்தர் கில்லு. ஸோ டி ஸ்போர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கில் கவுண்ட் வந்து கில் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு மூணு கில் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டீம் சிக்ஸ் இருக்கிறாங்க. நெக் பிரேக்கர்ஸ் டீமுக்கும் டி ஸ்போர்ட்ஸ்க்கு மேலே தான் அந்த ஃபைட் நடக்க போது நினைக்கிறேன். டி ஸ்போர்ட்ஸோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்களா, எப்படி வந்து சுற்றிட்டு வராங்க. ரெண்டு பேர் சென்டரில், ரெண்டு ஒருத்தர் லெஃப்ட் அண்ட் ஒருத்தர் ரைட்டு. ஸோ மாறி மாறி ஒரு நாலு பேர் வந்து நாலு லொக்கேஷன் வந்து இது பண்ணுறாங்க, ஹிட் பண்ணுறாங்க. அண்ட் மகேஷை நாக் பண்ணி ஹீல் பண்ணிட்டாங்க. பட் அதனால் புகழ் நாக்கு அடுத்தடுத்து நாக்கு சீரியஸாக வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணுறப்ப வந்து நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் பார்க்கலாம். டீம் எயிட்டில் வந்து ஒரே இடத்துல வந்து மேலே கிரேன் மேலே உட்காந்துருக்காரு. மேபி ஒரு சேஃப்டிக்கு உட்காந்துருப்பார் நினைக்கிறேன், இன்கேஸ் வந்து அவங்க டீம்மேட்ஸ் வந்து டவுன் ஆனால் வந்து சர்வை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. மேலே இது கவர் கூடவும் தரலாம் அந்த மாதிரி இருக்காங்க. டீம்பர் லெவன், ஓ மை காட், டீம்பர் லெவன் வந்து டீம் த்ரீ பக்கத்தில் வந்திருக்காங்க. ஒயின் ஷாப் டீம் வந்து டிஎன் ஸ்பாட்டன்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. என்பி டீம் நெக் பிரேக்கர்ஸ் டீமுக்கு வந்து கொஞ்சம் மோசமான நிலைமை தான் சொல்ல போனால். ஏன்னா ரிஷ்னா மட்டும்தான் மிச்சம் இருக்காரு, அவர் மட்டும் பேக் அடிக்கிறார் தனியாக. ஓகே, ஸோ மற்ற எல்லாருமே கில் எடுத்துட்டாங்க. ஸோ சூப்பராக வந்து ஒரு அஞ்சு கில் எடுத்து சோஃபார் ஆறு கில் எடுத்து நம்ம இவங்க டீம் வந்து டி ஸ்போர்ட்ஸ் வந்து ஷிப்யார்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் தான் தேடுறாங்க அந்த ஒரு லாஸ்ட் பிளேயரை தேடுறாங்க. அங்கே கட்டலிஸ்ட்வால் வந்து ஒரு சமையான ஒரு ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. இப்போ தான் சொல்ல போனால் ஒரு சமையான ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது கட்டலிஸ்ட்வா கிட்ட. ஒரு டீம் வந்து உள்ளே டாம் டீம்பர் த்ரீ டிஎன் ஸ்பாட்டன்ஸ்க்கும் ஒயின் ஷாப் டீமுக்கும் இடையில. பட் வந்து அது நடக்கலாம்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஐஜிபிஎல் டீமுக்கு வந்து ஒரு செம்மையான சினாரியோ. அண்ட் ஃபுல்லாக பீக்கு, கொட்டட்டுவா, பொச்சினாக்கு, மார்செலட்ரிக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. அங்கே சென்டோசலை பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் இருக்குது. சென்டோசல் வந்து டீம்பர் டென், அதாவது டீம் அன்கில்டு டீம் இருக்காங்க. டீம் அன்கில்டு டீம் பக்கத்துலேயே வந்து தமிழ் டீம் இருக்காங்க. தமிழ் டீமும் அங்கே தான் இருக்காங்க. அண்ட் இங்கே ஃபைட் இன்னும் ஸ்டில் கோயிங் ஆன் கைஸ், ஸ்டில் கோயிங் ஆன். சரியான ஹிட்டு, ரிப்பர் புல்லட்டாக இருந்தால் டெஃபினட்டாக ஒரு நாக் கைஸ், டெஃபினட்டாக நாக்கு. ஸோ இவங்களை டிஎன் ஸ்பாட்டன்ஸ் இல்லை ஒருத்தர் நாக் ஆகிருக்காரு. டிஎன் ஸ்பாட்டன்ஸ் ஒருத்தர் நாக்கு பின்னாடி வந்து ஹீல் பண்ண போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அங்கே ஹீல் பண்ண ஒருத்தர் போயிட்டுருக்காரு. டெஃபினட்டாக வந்து ஓ மை காட், கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக வந்து தப்புன்ட்டார், இவர் வந்து கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இன்னொருத்தரை ஹிட் பண்ண போக வந்து அவர் வந்து கவர் எடுத்துட்டாரு. ஸோ இருந்தாலும் ஒரு கில் வந்து மிஸ் ஆயிருக்குது ஃபார் ஒயின் ஷாப் டீம். உள்ளரா போயிட்டு இருக்காங்க. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் தான் நடக்க போது நினைக்கிறேன். ஷார்ட் ரேஞ்ச் ஏறுறாங்க. டிஎன் ஸ்பாட்டனில் செவனுக்கு நல்ல ஹிட் விழுந்திருக்குது. ஹீல் பண்ணிட்டு அகைன் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னலேருந்து நல்லா துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க அந்த டீம். டீம்பர் லெவன் ஐ திங்க் வந்து முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல எக்ஸாக்டாக என்ன நடக்க போகுது இந்த சீனில் அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் கேம்ஸ் ஒன்று கரெக்டாக இருக்கா நரேன், கரெக்டாக இருக்கா? மொபைலில் ஹெட்ஃபோன் வித் ஹெட்ஃபோன் ப்ளீஸ் கன்ஃபார்ம். அண்ட் டீம் அன்கில்டில் ஒரு நாக்கு. ஸோ டீம் அன்கில்டு மீன்ஸ் அன்கில்டு மீன்ஸ் வந்து சென்டோசாவில் தான் அந்த ஃபைட் போயிட்டுருக்கு. சென்டோசாவில் டீம்பர் டென், அதாவது டீம் அன்கில்டு வர்சஸ் தமிழ் டீமுக்குள்ள ஃபைட் தான் போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நயனுக்கும் ஃபோருக்கும் இடையில ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. டீம்பர் நயன் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம்பர் நயன் டீம் லேக். ஸோ டீம் லேகுக்கும் ஜாலி கில்லர்ஸ்க்கும், ஜாலி கில்லர்ஸில் ஒருத்தர் நாக்கு. அண்ட் நிறைய பேர் விஎஸ்எஸ் தான் கிடச்சிருக்கு. விஎஸ்எஸ் வித் ரிப்பர் புல்லட் ஒரு சம ஹிட்டு கொடுத்துட்ருக்கு. விஎஸ்எஸ் வித் ரிப்பர் புல்லட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க டீமில் ஜாலி கில்லர்ஸில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஸ்டில் அலைவு. மற்ற எல்லாரையும் வந்து நாக் பண்ணிட்டாங்க. மற்ற எல்லாரும் காலி, ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்க. இங்கே ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் டெஃபினட்டாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். டீம் லெவன் வந்து ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயின் ஷாப் டீம் நாக் பண்ண போகிறார். டெஃபினட்டான ஒரு நாக்காக தான் இருக்க போகுது இந்த இடத்துல. ஓ, சூப்பரான ஒரு குளூவால் பட்டன் பின்னாடி வந்து அடிச்சாங்க, நாக் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற எல்லாரும் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாரும் அந்த அந்த இதுலேருந்து இல்லை, எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. ஓகே, கவ் வந்துட்டார் கைஸ். ஸ்பாட்டன்ஸ் எயிட் வந்துட்டார் அண்ட் ஏடுறப்ப பக்காவால் விட்டுடுச்சிட்டாரு. வந்த உடனே வேகத்தில் எம்ஏ டூ பேத்திக்கு உள்ள போட்டு எம் செவன் எடுத்து கையில் எடுத்துட்டாரு. டெஃபினட்டாக ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு லாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது
ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு அவரு. சொல்ல போனா நம்ம டீம் அன்கில்டில் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, கொஞ்சம் சேஃப்டியா இருந்திருக்கணும். அண்ட் இங்க ஓ மை காட், டி ஸ்போர்ட்ஸ் வந்து சும்மா விடுற மாதிரி எனக்கு தெரியல. ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு, M79 பறந்து போயிருக்குது. ஒருத்தர் ஆல்ரெடி நாக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து நம்ம டீம் பண்ண லாக் டீம்ல வந்து ஒருத்தர் நாக்கு ரெடியா இருக்காங்க ஏறினா அடிக்கிறதுக்கு. எம்ஸ் இது இது லேண்ட்மேன் எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. லூட்டர்ஸ் ரெடியா இருக்காரு, மேலே ஏறிட்டாங்க கைஸ். ஓ மை காட், மிஸ் பண்ணிட்டாரு கைஸ். M79 அழுத்தி பிடிச்சிட்டாங்க, அசால்ட்டாக முடிஞ்சிருச்சு. த லாக் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து டி ஸ்போர்ட்ஸ் டீம் தேர்ந்து நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா நம்ம டயர் மேட்சஸ்லேயும் நம்ம பார்த்தோம், ஒரு வேற லெவலான பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. 10 கீழே எடுத்துருக்காங்க இஸ் மேட்ச்சில், 23 பேர் அலைவு. ஸோ அதுக்குள்ளே 10 கீழே எடுத்துருக்காங்க. ஓகே, மேக்ஸ் வெளியில் வந்துட்டாரு. மேக்ஸ் பக்கத்தில் ஷார்ட் ரேஞ்சில் டீம் 11 வைன் ஷாப் டீம் வந்து ஏறி இருக்கிறாங்க. மேக்ஸ் ஃப்ரம் பிரதர்ஹுட் 2. ஸோ அவர்கிட்ட 3 க்ளூவால் அண்ட் 2 கிரனேட் இருக்கு, அண்ட் 11 மெடிக்கெட் வச்சிருக்காரு. ஓ மை காட், டெஃபினட்டாக ஒரு சோலோ சர்வே இருக்கு தேவை தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோனுக்குள்ளே சர்வே பண்ணலாம் அப்படின்னு நினச்சார் இடத்துல. 11 மெடிக்கெட் வச்சிருக்காரு, ஒரு வெறித்தனமான சர்வே வராக போகும் நினைக்க. ஓ மை காட், அந்த டீம் அட்டாக் பண்ணல. வைன் ஷாட் டீம் வந்து அப்படியே ஜோனுக்குள்ளே புஷ் பண்ணுறாங்க, அண்ட் இவரும் புஷ் பண்ணும் ஜோனுக்குள்ளே. கண்டிப்பாக அட்டாக் பண்ணாமல் போகிறது வந்து நல்லது தான் இவருக்கு. புஷ் பண்ணல, அது ஒரு மோசமான இது. ஏன்னா ஐசிபிஎல் டீம் உள்ள வரவிடாமல் டெஃபினட்டாக அடிக்கலாம். அண்ட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு அடிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காரு பிள்ளை அடிச்சாரு. பட் அவருக்கும் ஹிட் விழுந்துட்டு இருக்குது, மேக்ஸுக்கும் ஹிட் விழுந்து குளுவால் உடைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பக்கத்திலே வந்து டீம் 8 டி ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, டெஃபினட்டாக ரொம்பவே ரிஸ்க் தான். பிரதர்ஹுட் 2 எப்படி சர்வே போனது போகுது அப்படின்னு தெரியல. ஒரு ரெண்டு டீம் கடையில் சாண்ட்விச்சாக தான் இருக்காங்க. டி ஸ்போர்ட்ஸ் நேராக வந்து வைன் ஷாப் டீம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸ் குறுக்கால் இருக்காரு, ஒரு நேடு தூக்கி விட்டு நினைச்சாரு, பட் ஆனால் தப்பான நேடு தான். ஸோ ரொம்ப ஹைட்டாக தூக்கி எடுத்துறாரு. அண்ட் பிளாக் ஷவுட் பின்னாடியே வராரு கைஸ், பிளாக் ஷவுட் பின்னாடியே வராரு. மேக்ஸ் டெஃபினட்டாக காலி கைஸ், இந்த சீனில் வந்து மேக்ஸ் டெஃபினட்டாக காலி. கவர் எடுத்துறாரு, ஷார்ட் ரேஞ்ச் ஏறி இருக்காங்க, முடிச்சிட்டாங்க கைஸ். ஓ நல்ல ஒரு குளுவால், சரியான ஒரு ரியாக்ஷன் டைம், அண்ட் சூப்பரான ஒரு குளுவால். பிளாக் வேகமாக பக்கத்தில் ஏறிட்டார், செம வேகமாக பக்கத்தில் ஏறியிருக்காரு. முடிச்சாங்க கைஸ், சரியான ஒரு தாவல் அண்ட் முடிச்சாங்க. இங்கே வைன் ஷாப் டீமில் ஒருத்தர் நாக்கு. ஸோ டி ஸ்போர்ட்ஸ் வர்சஸ் வைன் ஷாப் டீம் தான் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ மேலே அந்த ஃபைட் போயிட்டு இருக்க நேரத்தில் அந்த ரெண்டு பேரை நாக் பண்ணியிருக்காங்க டி ஸ்போர்ட்ஸ். 4 பேர், 12 கில் கைஸ், சீரியஸ்லி 12 கில்ஸ். ஓ அடுத்த ஒரு கில்லு, 13 கில் ஆயிருக்குது. ஸோ வைன் ஷாப் டீம் இன் ரிஸ்க். எப்பாரு அவங்க அடிக்கிற எதுவுமே இவங்க மேலே பட மாட்டேன், செம்மையாக வந்து ஜிக்ஸாகில் போட்டிட்டு இருக்கார் போல இருக்கு. ஆனால் இவங்களும் உள்ள போய் ஆகணும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ரொம்ப கம்மியாக போகுது டீம் லெவலில். வைன் ஷாப் டீமில் வந்து ஒருத்தர் நாக்கு. ஸோ நாக்கு கைஸ், ஒருத்தர் நாக்கு ஆல்ரெடி. அண்ட் செம அடி டிஎன் ஸ்பாட்டன்ஸ் வைன் ஷாப்போட சேர்ந்து ஒன்றா போயிட்டு இருக்காரு. ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டில் வந்து அவங்க முடிச்சிட்டாங்க, அவங்க அந்த கில் எடுத்துருக்காங்க. 15 கில் எடுத்துருக்காங்க. டி ஸ்போர்ட்ஸ் ஆன் ஃபயர், டி ஸ்போர்ட்ஸ் ஆன் ஃபயர், சீரியஸ்லி ஆன் ஃபயர். கண்டிப்பாக வந்து ஐஜிபிஎல் டீமுக்கும் டி ஸ்போர்ட்ஸ் டீம் கட்டில ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வைன் ஷாப் டீம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து காலி, இன்னும் ஒரே இடத்துல மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. அண்ட் கீழே டி ஸ்போர்ட்ஸ் டீம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்து டெரரிசம் டீம் வேற இருக்காங்க. ஓ ஷார்ட் ரேஞ்சிலையும் ஏறி முடிச்சிட்டாங்க கைஸ், வேற லெவலில் முடிச்சிட்டாங்க. இங்கே டீம் 12 தமிழ் டீமில் ரெண்டு பேர் இருக்காங்க, தமிழ் டீமில் ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ட் டெரரிசம் டீமில் 4 பேரும் அலைவாக இருக்காங்க. பரணி வந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பரணி வந்துட்டார் கைஸ். 4 டீம்ஸ் அலைவு, 4 டீம்ஸ். இங்கே ஐஜிபிஎல் டீமும் வந்து 3 கீழ் எடுத்திருக்காங்க. சோஃபார் வந்து 3 கீழ் எடுத்திருக்காங்க. டவரில் நாக் பண்ணிட்டு இருக்காங்க. டவரில் பார்த்தீங்கன்னா வந்து சமய கீழ்ஸ் எடுத்துருக்காங்க. அந்த குளுவால் பின்னாடி யாருமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குளுவால் பின்னாடி யாருமே இல்லை. பட் ஆனால் ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆகணும் டீம் 12 வந்து ஜோனுக்கு மூவ் பண்ணி ஆகணும். தமிழ் டீம் உள்ள மூவ் பண்ணி ஆகணும். ஐஜிபிஎல் டீம் வந்து ஜோனுக்கு பக்கத்திலே இருக்காங்க. ஸோ டி ஸ்போர்ட்ஸ்க்கு தான் வந்து கொஞ்சம் இந்த சுச்சுவேஷன் ரிஸ்க் தான். ஆனால் இங்கே டெரரிசம் டீம்லேயும் வந்து 4 பேர் வந்து ஒரே பொசிஷனில் இருக்காங்க. அவங்க 4 பேர் வந்து ஜோன் ஆரம்பிச்சு முடியாருவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கைஸ். இங்கே டெரரிசம், ஓ மை காட், டெரரிசம் டீம் வந்து ஒரு அட்டாக்கே தராமல் டவுன் ஆயிருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓ மை காட், எல்லாருமே நாக்கு கைஸ். ரெண்டு பேர் இருக்காங்க. சந்துரு அண்ட் பரணி, சந்துரு அண்ட் பரணி ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உள்ளே போயிடுவாங்களா? ஆல்ரெடி வந்து நம்ம ஐஜிபிஎல் டீம் வந்து ஜோனை பிடிச்சாங்க, பர்ஃபெக்டாக ஜோனை பிடிச்சிருக்கிறாங்க. இவங்க தமிழ் டீம் வந்து டவுன் ஆயிடுச்சு. டீம் நம்பர் எயிட் எங்கே? டீம் நம்பர் 8 உள்ள வராங்க. டீம் நம்பர் 8 வந்து செமையாக குளுவால் போட்டு ரஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வெறித்தனமான ரெண்டு டீம் கடையில் ஃபைட் பண்ணிருக்க டெரரிசம் டீம் என்ன பண்ண போகிறாங்க இந்த ஃபைட் கடையில்? கண்டிப்பாக வந்து அவங்க பூய் அடிக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ரெண்டு டீமையும் ஃபைட் பண்ண விட்டு பூய் அடிக்கலாம். ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் தான் நடக்க போகுது நினைக்கிறேன். அந்த கில்ஸையும் வந்து சதீஷ் எடுத்திருக்காரு. ஒரு 19 கில்ஸோட டி ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா. 4 பேர் ஐஜிபிஎல் டீமில், 3 vs 4 தான் ஃபைட் பண்ணிருக்கு. நிறைய நேடு பறந்து போகுது. ஐஜிபிஎல் டீம் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஏறுறாங்க. தங்கத்தில் நல்லா இருந்திருக்குது. ஓமேகா டி ஸ்போர்ட்ஸ் இன்னொருத்தர் நாக்கு அண்ட் சூப்பராக குளுவால் போட்டுருக்காங்க. ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க. ஐ திங்க் டி ஸ்போர்ட்ஸ் டீம் வந்து இவ்வளோ கில்ஸ் எடுத்து, பட் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஜோனை மிஸ் பண்ணிட்டாங்க தான் எனக்கு தோணுது. சைக்கோ நாக்கு, பிளாக் ஷார்ட் மட்டும் தான் இருக்காரு. ரோஷனை கில் பண்ணிட்டாங்க, பிளாக் ஷார்ட் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. முடிச்சாங்க கைஸ்.
ஸோ ஐஜிபிஎல் டீம் வந்து பூயை அடிச்சிருக்காங்க. சூப்பராக ஜோனை வந்து கரெக்டாக கவர் பண்ணி வேற லெவலில் இந்த ஜோனுக்குள்ள இருந்து ஒரு சமையான பூயை அடிச்சிருக்காங்க. டி ஸ்போர்ட்ஸோட கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமான கில்ஸ் சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா. ஸோ பட் ஆனால் ஐஜிபிஎல் டீமில் டவுன்லோட் பண்ண டவுன் பண்ண கில்ஸ் எதுவுமே வந்து அடிக்க முடியல அவங்களால. ஸோ ஐஜிபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒரு பத்து கில் அடிச்சு சூப்பரான பூயை அடிச்சிருக்காங்க. டென் கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பூயை அடிக்கிற டீமோட கில்ஸ் செம்மையாக வந்து கரெக்டாக ஜோனை பிடிச்சி சூப்பராக அடிச்சிருக்காங்க. பட் ஆனால் டி ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வேற லெவல் ஃபைட் கொடுத்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 கில் அடிச்சு இந்த மேட்ச் வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க.